அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளின் கல்வியை வேறொரு தளத்திற்கு கொண்டு சென்று அவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தவும் மகிழ்ச்சியான கல்வி சூழலை உருவாக்கவும் என்னும் எழுத்தும் உருவாக்கப்பட்டுள்ளது. கல்வியில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தவிருக்கும் என்னும் எழுத்தும் தமிழக அரசின் பள்ளிக்கல்வியில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாகும். என்னும் எழுத்தும் திட்டத்தின் முதற்படியாக எஸ்சிஆர்டி வழிமுறைகளின்படி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவர்களுக்கான பேஸ்லைன் அசஸ்மெண்ட் எவ்வாறு மேற்கொள்வது என்பது பற்றிய காணொலியை நாம் காணவிருக்கிறோம். பிளே ஸ்டோர்ல TNSED அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கான TNSED ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வகுப்பு ஆசிரியர்களா இருக்கிறவங்க மாணவர்களுடைய வருகை பதிவை மேற்கொள்வதற்கு இந்த ஆப்ப ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆசிரியர்கள் TNSED ஆப்ப இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுக்கான 8 இலக்க EMIS ஐடி மற்றும் உங்களுடைய பாஸ்வேர்டை பதிவு செய்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணதும் உங்களுக்காக புது ஐகான் எனேபிள் செய்யப்பட்டிருக்கும். EE என்பது என்னும் எழுத்தும் என்பதனை குறிக்கிறது. இந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிளாஸ் ரூம் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கிளாஸ் ரூம் டீடைல்ஸ நீங்க முதல்ல பதிவு செய்யணும். நீங்க 1, 2, 3 வகுப்பு ஆசிரியரா இருந்தீங்கன்னா மல்டிகிரேட் என்பதனையும், 1, 2, 3 வகுப்பு ஆசிரியரா இருந்தீங்கன்னா மோனோகிரேட் என்பதனையும் பதிவு செய்யணும். நான் மோனோகிரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். உங்களுக்கான மீடியமை நீங்க தேர்வு செய்யணும். நான் தமிழ் இங்கிலீஷ் இரண்டையும் தேர்வு செய்யறேன். வேறு ஏதேனும் மீடியம் இருந்ததுன்னா நீங்க இந்த இடத்துல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அனைத்து மீடியமும் இங்க டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கான மீடியமை நீங்க டிக் செஞ்சு தேர்வு செஞ்சுக்கலாம். நீங்க எந்த வகுப்புக்கு பாட ஆசிரியரா இருக்கீங்களோ அதையும் நீங்க இங்க தேர்வு செஞ்சுக்கலாம். நான் 2 மற்றும் 3 வகுப்புக்கான பாட ஆசிரியரா தேர்வு செய்யறேன். ஆசிரியர்களுக்கான சப்ஜெக்டையும் நீங்க இங்க தேர்வு செய்யணும். நீங்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா கிளாஸ் ரூம் டீடைல்ஸ் சேவ்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இதன் பிறகு மேல இருக்கிற பேக்வர்ட் ஆரோவை கிளிக் பண்ணி நீங்க பேஸ்லைன் அசஸ்மெண்ட கிளிக் பண்ணலாம். நீங்க கிளாஸ் ரூம் டீடைல்ஸ்ல பதிவு செய்த விவரங்கள் இங்கு மேப் செய்யப்பட்டிருக்கும். பேஸ்லைன் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல நீங்க கிளாஸ் ரூம் டீடைல்ஸ்ல மேப் செய்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இங்க 56, 78 என்ற எண்ணிக்கை அந்த வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுது. 0 என்பது அசஸ்மெண்ட் மேற்கொள்ளப்பட்ட மாணவர்களை குறிக்கிறது. இப்ப நம்ம கிளாஸ் 2 தமிழ் அப்படிங்கிற ஐகானை கிளிக் செய்வோம். இந்த வகுப்புல இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களின் விவரங்களும் திரையில தோன்றும். ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஐகானை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாணவருக்கான அரும்பு நிலைக்கான 10 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த கேள்விய மாணவர்களிடத்துல படித்து காட்டி அவர்கள் கூறும் விடையை பொறுத்து நீங்க அதற்கான சரியான ஆப்ஷனை தேர்வு செய்யணும். அனைத்து வினாக்களுக்கும் மாணவர்கள் கூறும் விடையை பொறுத்து நீங்க பதில தேர்வு செய்த பிறகு சப்மிட் ஆன்சர் அப்படிங்கிற ஐகானை நீங்க கிளிக் பண்ணுங்க. சப்மிட் ஆன்சர் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாணவர் சரியான விடை அளித்திருக்கும் பட்சத்துல அவருக்கு அரும்பு நிலைக்கான கேள்விகள் பூர்த்தி செய்யப்பட்டு மொட்டு நிலைக்கான கேள்விகள் தோன்றும். இங்க குறிப்பிட்டுள்ள கேள்விகளுக்கும் மாணவர்களிடம் படித்து காட்ட செய்து அவர்களுடைய விடையினை குறிப்பிடவும். சப்மிட் ஆன்சரை கிளிக் பண்ண பிறகு அந்த மாணவருக்கான பேஸ்லைன் அசஸ்மெண்ட் சேவ் செய்யப்பட்டு அடுத்த மாணவருக்கான கேள்விகள் திரையில தோன்றும். நீங்க பார்க்கக்கூடிய ஏதேனும் ஒரு மாணவர் அன்றைய வகுப்பில் ஆப்சென்ட் ஆயிருக்கும் பட்சத்துல ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி அவருக்கான ஆப்சென்ட் டுடே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த மாணவருக்கான கேள்விகள் விளக்கப்பட்டு அடுத்த மாணவருக்கான கேள்விகள் திரையில தோன்றும். இவ்வாறு நீங்க பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் செய்ய வேண்டும். அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து பாடங்களுக்கான அசஸ்மெண்ட்டை நீங்க கம்ப்ளீட் செய்ய வேண்டும். பேக் ஆரோவை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா
அன்றைய தேதியில நீங்க பதிவு செய்த மாணவர்களுடைய பேஸ்லைன் அசஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ நீங்க டிஸ்பிளேல பாத்துக்கலாம். அப்சென்ட் ஆன மாணவர்களுக்கான கேள்விகள் அடுத்த முறை நீங்க லாகின் செய்யும் போது முதலாவதாக அவர்களுடைய கேள்விகள் திரையில தோன்றும். அப்பொழுது நீங்க அவர்களுக்கான பேஸ்லைன் அசஸ்மெண்டை மேற்கொள்ளலாம். மாணவர்களுடைய கற்றல் விளைவுகளை அறிந்து கொண்டு அவர்களுடைய கற்றல் அடைவுகளை மேம்படுத்துவதற்கு இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட் ஒரு கருவியாக அமைந்துள்ளது. அனைவருக்கும் நன்றி.